எனக்கு பென்சில் தெரியவே இல்லம்மா எங்க காட்டு தோதா எழுதுதே ஒழுங்கா தானே வருது இந்த பாத்து எழுது गायत्री 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 போறீங்களா எங்க போறீங்கன்னு வெளியூர்ல ஏதாவது ரெக்கார்டிங் இருக்கா கிளம்பி இருக்கறத பார்த்தா திரும்பி வர நாள் ஆகும் போல இருக்கு அப்பா எப்பப்பா வரவ எங்க போறேன்னு சொல்றீங்க எங்க போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா இந்த வீட்ல எல்லாமே நானே தான் தோன்றித்தனமா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எனக்கு எங்க போறேன்னு சொல்லாம போயிட்டே இருக்கீங்களே எனக்கு நான் கேட்டதே இருக்க நீங்க பட்டு போயிட்டே இருக்கீங்க எனக்கு எனக்கு யாராவது வர்றங்களா பின்ன என்ன புலிக்குட்டி கடம் போட்டு வச்சிருக்கேன் முன்னாடி டிரைவர் சீட் காலியா தான் இருக்கு அங்க போய் உட்காந்து வா இடையில என்ன இல்லைன்னு சொல்ல வேண்டியது பசரத்தியா யாரு ஹே ஓர பஸ்ல ஏறியே உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா ஓர பஸ்ல ஏறனா எப்ப கன்னியாகுமரி போய் சேர்றது ஆமா கன்னியாகுமரி எப்ப வரும் இப்போதானே ஏறி இருக்கற இப்ப எப்படி வரும் போய் உட்கார் வரும் வந்துட்டாங்க உயிர் எடுக்கிறது ஆளு வருதா ஏயா துண்டு போட்டு வச்சிருக்கேன் தெரியல துண்டு போட்டு ஆளு வருமா இந்த பஸ்ல தான் துண்டு போட்டு வச்சிருக்கேன் மத்த பஸ்ல எல்லாம் செருப்பு போட்டு வைப்பேன் யா பஸ் போய்கிட்டு இருக்கு ஆளு வருதுன்றா யோ செத்து போன பாட்டி அதோட அஸ்தியை கரைக்கிறத அதே பார்க்கணுமா என் கூட தான் உட்கார்ந்து வந்துகிட்டு இருக்கு அது உன் கண்ணுக்கு தெரியாது சரி என்னடா பேசுற ஆமா கன்னியாகுமரி எப்ப வர? கன்னியாகுமரி போற சீட் பின்னால இருக்கு. பின்னால உட்கார்ந்து வாயா. ஐயோ. கரெக ஜெகா வர போ. நமஸ்காரம் மாமா. ஐயோ. எந்த கர்மாந்தரத்தை குடிச்சானோ போனநாத்தா நாறறே. குடிச்சிட்டு வருவாங்களா? குளிச்சிட்டு வராங்க மூதேவிக. இவர் மரத்து வரைக்கும் வாந்தி எடுத்துட்டு வருவாரு. அத நான் அள்ளி போட்டுட்டே வரணுமா.
என்ன நான் சொல்றது? ஆமா வேற சீட்டு தரேனா? கன்னியாகுமரி போற வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு தான். உனக்கு பிடிக்கலன்னா கொடுத்த சீட்டை கிழிச்சு போட்டு வேற சீட்டு வாங்கிக்க. ஐயோ அபிஷ்டம் அபிஷ்டம், நான் ஒன்னு சொன்னா அவ ஒன்னு புரிஞ்சுக்கிறாளே. டீசெண்டா இருக்காம்பா. தம்பி என்ன முடிச்சு முடிச்சு பாத்துக்கிருக்கீங்க, வந்து உட்காருங்க தம்பி. அட யாரும் வரல தம்பி, வந்து உட்காருங்க வாங்க. தம்பி நான் எப்ப ஊருக்கு போனாலும் சரி திரும்பி வந்தாலும் சரி ஒரு துண்டை போட்டு பக்கத்து சீட்டை பிடிச்சி வச்சிருவேன். ஏன்னாக்கா ஏதாவது ஒரு ஏழரை பாட்டி வந்து மாட்டிச்சின்னு வையே, நான் ஊருக்கு ஒழுங்காக போய் சேர முடியாதுல்ல. இப்போ தான் ஒரு ஏழரையா பின்னால் அனுப்பிச்சி விட்ருக்கேன். எல்லாம் ஒரு பையனை பாதுகாப்பு தான், என்ன சொல்கிறீங்க? நான் அங்கே உட்காந்துக்கலாமா? பாத்தியா இப்போ தான் உனக்கு நல்ல பிளான் நினச்சேன், அதுக்குள்ளே வந்து ஏழரை இழுக்க பார்க்குறியா? ஜன்னலோரம் உட்காந்தா? ஆ ஜன்னலோரமாக உட்காந்தா நீ நல்லா தூங்கிட்டு வருவ, நான் இங்கே உட்காந்து தூங்கி கிலோ உள்ளிருக்கா? ஆ சரி, என்ன பண்ணுறது, வாய் விட்டு கேட்டுவிட்டேன். ஆ வந்து உட்காரு தம்பி, வா. எந்த பத்தில் போனாலும் இதே இடஞ்சல். தம்பி முதல்ல இடத்த பிடிச்சி வச்சேன், இப்போ என் இடத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதுக்கு ஒரு டேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? எனக்கு மருத உங்களுக்கு. தம்பி வண்டி கன்னியாகுமரி வரைக்கும் தான் போகுது, நான் தான் மருதையில் இறங்க போகிறேன், நீங்கள் எங்கே இறங்க போகிறீங்க? டிக்கெட் டிக்கெட் இந்தாங்க மருதைக்கு ஒரு டிக்கெட்டு. தம்பி நான் நல்ல விதமாக கேட்டேன், என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அவர் கேட்டு கேட்குறாரு, அவர்கிட்ட போய் கன்னியாகுமரிக்கு போகிறோம்ன்றீங்க. ஏன் தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் கம்புன்னு வரீங்க. எனக்கு கழுத கல்யாணம் ஆகலை, அதனால தான் நான் கலகலப்பாக வரேன். ஆனால் ஒன்று தம்பி, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க. எப்ப நாகராசு பாரதி பத்திரமா கூட்டிட்டு போப்பா. பாரதி கன்னியாகுமரி போனோடனே அத்தை கடுதாஸ் போடுமா. ஜன்னலை சாத்திட்டுமா? வர காத்தும் வராம போயிடுங்க. சிரிக்கு போது அழகா இருக்கு தெரியுமா? இல்ல மல்லிப்பூ வாசனை, இது பாரதி இல்ல. பாரதியா இருந்தா என்ன பார்த்து பேசிருப்பாள். ரொம்ப அழகா இருக்க. ஏன் காலையில நீ இருக்காது? முடிஞ்சிட்டே இருந்த. கண்டிப்பா பாரதியா இருக்காது, நிச்சயமா இது பாரதியோட குரல் இல்ல. எனக்காக இல்ல பாரதி, வந்த அல திரும்பி போயிடுச்சு. இது தப்பு பாரதி, இது தப்பு பாரதி.
பாரதி, பாரதி Thank you.